Hi friends, welcome and welcome back. The biggest Pulsar ever, Bajaj Pulsar NS400Z model. In the video, we will talk about the engine, power, driving modes, and safety features. We will talk about the color, colors, and the color. We will subscribe to King's Bajaj. We will book a tank full of petrol, a smart watch, and a premium helmet. We will talk about the Savi Purdo Pulsar branding. ஒரு ஸ்பார்க்கியும் வந்திருக்கு. இன்ஜின் போர்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு கார்பர் ஃபைன்வேர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரேடியேட்டர் வந்திருக்குங்க. அங்கேயும் டிசைன் ஆகுங்க நல்லா இருந்துச்சு. இங்க வந்து கூலண்ட் ஆயிலோட லெவல் பாத்துக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm இருக்கு. 400 பிராண்டிங்க இன்ஜின் கவுலிங் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஃபுல்லா பிளாக், கிக் ஸ்டார்ட் கிடையாது. 373 cc, 40 PS பவரும், 35 nm டார்க் இருக்கு. 4-valve லிக்விட் கோல்டு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச், 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட்ஸும் 4 இருக்குது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கும்போது சொல்கிறேன். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இல்லாமல் பிளாக், ஒயிட்டு, அப்புறம் ஒரு கிரே கலரும் இருக்குது. வண்டியோட ஹேண்டில் பால்ஸில் இங்கே ஒரு ஹார்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இங்கே வந்து ரப்பரைஸ்டு குஷனிங்கும் இருக்குங்க. லிவர்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் வந்தாலும் 5-step அட்ஜஸ்டபிள் பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 5 step வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிரேக் லிவர்ஸ் மட்டும் கிடையாது, வண்டியோட கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா 5-step அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அசஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் அந்த வண்டியில் வருது. ஸோ சூப்பரான ஃபீச்சர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். டேர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு எல்இடி செட்டப்பில் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெட் ஷேப்பில் வந்து டிஆர்எல்ஸ் ஏன்னா சீரியஸில் போகிற மாதிரி நல்லா ஸ்ட்ரைக்கிங்காக கொடுத்துருக்காங்க. பாடி கிராஃபிக்ஸும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷன் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துருக்கு. ஸோ நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செட்டப் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான், ஆனால் இங்கே கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் 43 mm இருக்குது. நல்லா ஹெவியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ்க்கான பிராண்டிங் பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட் கார்டு, அங்கேயும் கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ். அண்ட் மோர் ஓவர் வண்டியோட பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸோடு வருதுங்க. இங்கே கிரிமைக்கோட வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து 320 mm டிஸ்க் பிரேக்கோடு வந்திருக்கு. இந்த பிராண்டிங் அங்கே பண்ணியிருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 110/70 17-inch டியூப்லெஸ் டயர்ஸ். அண்ட் பாடி கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸில் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ஏபிஎஸும் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குங்க. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பம்பர் வந்து வண்டியோட டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இங்கே வந்து டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு எல்சிடி டிஸ்பிளே லேட்டஸ்ட் ரைடுன்னு ஆன் ஆகுது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் டிஸ்பிளேயில் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பஜாஜோட பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கனால அது நோட்டிஃபிகேஷன். டைமிங் வந்திருக்கு, எந்த கியரில் இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல ஃபியூல் லெவல் பார்த்துக்கலாம். ஓடோ மீட்டர், டிரைவிங் மோட்ஸ் 4 இருக்குங்க. அதுவும் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குல்ல, நேவிகேஷன் வரும். அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 4-way வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ட்ரிப்பியலோட பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து டைம் போயிருக்கும், ஆவரேஜ் ஸ்பீடு, அதே போல் உங்களுக்கு ஆவரேஜ் கிலோமீட்டர். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ட்ரிப்பியலும் பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்குது. கனெக்டிவிட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் தென் மியூசிக் கனெக்டிவிட்டி, மொரோ பார்த்தீங்கன்னா கால்ஸ் பார்த்துக்கலாம், பேட்டரி ஃபோன் லெவல் பார்த்துக்கலாம். ட்ரிப்பே ட்ரிப்பி அண்ட் பைக்கோட இன்ஃபோவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ், வண்டியோட பேட்டரி லெவல், டிஸ்டன்ஸ், எம்ஜி, சர்வீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது. பாருங்கள் நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட செட்டப். டேர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச், கீழே ஒரு ஹார்ன் ஸ்விட்ச் இருக்குது. ஸ்டேரிங் காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பிளாக் கலரில் நல்லா ஸ்போர்ட்டியாக பண்ணியிருக்காங்க. இங்கே அசார் லைட்க்கான ஸ்விட்ச் இருக்குது. இன்ஜின் கில் ஸ்விட்சும் இக்னிஷன் ஸ்விட்சும் ஒன்றா தான் வந்திருக்கு. லைட்க்கான ஒரு ஸ்விட்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் உங்களுக்கு ரைட் பை ஒயர் டெக்னாலஜியோடு வருது முக்கியமாக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். வேறோட டேங்க்கில் என்எஸோட பிராண்டிங், பாடி கிராஃபிக்ஸ் வந்து இந்த ரெட் கலருக்கு நல்லா கான்ட்ராஸ்டாக பண்ணியிருக்காங்க. பல்சரோட பிராண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரப்பரைஸ்டு குஷனிங் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன வந்து அட்டாச்சு டீட்டெயில் எலமெண்ட்டும் வந்திருக்கு. டேங்க்கில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா E20 பெட்ரோல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 liters இருக்குங்க. வழியில் இந்த இடத்துல சேசஸும் கொடுத்துருக்காங்க. சேசஸோட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துக்கலாம். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் சீட்டு, என்எஸ் சீரீஸ்லேயே வர மாதிரி நல்ல குஷனிங் டிசைன் எலமெண்ட் சேமாக தான் வந்திருக்கு. பேக்கில் கைப்
பிடிக்கிறதுக்கான இடம் ஃபுல்லாக பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. NS 400Z பிராண்டிங் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாடலில் கொஞ்சம் மாறுது. சீட்டோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 807mm இருக்கு. வண்டியோட வெயிட்டு 174 kgs இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸும் 1344 இருக்கு. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து என்ன சீரீஸில் வர மாதிரி தான் இருக்குது. டெயில் லைட் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் எல்இடி செட்டப். நம்பர் பிளேட்டுக்கான லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடிலேயே வந்திருக்கு. கீழே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்திருக்கு. சைடில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சீரீஸில் வர மாதிரி வந்து அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சர்ஸ் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. 6-step அட்ஜஸ்டபிள் வித் நைட்ராக்ஸும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் எந்த இடத்துல வந்து ஒரு மட் ஃப்ளாப் சின்னதாக வந்திருக்குங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வீல் ஹக்கர் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விங் ஆமாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க. வண்டியோட இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக வந்து தூக்கியிருக்காங்க. ஸ்போர்ட்டியராக இருக்குது. பார்க்குறதுக்கு கேப்பும் நல்லா பெருசாகவே இருக்குது. வண்டியோட ரியர் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் பிரேக் வருது. டியூவல் சேனல் ஏபிஎஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ சேஃப்டியில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் 140x70 17-inch டியூப்லெஸ் டயர்ஸோட வருது. வண்டியோட சைலன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி சென்டரில் கொடுத்துருக்காங்க. பாடியோட வெயிட் டு ரேஷியோ நல்லா இருந்துச்சு. பிரேக்கிங் லிவர்ஸ்லாம் பிளாக்ல. வண்டியோட கால் வைக்கிறதுக்கான ஃபுட் பேக்ஸ் எல்லாமே ரப்பரைஸ்ட் குஷனிங். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கான ஆயில் போர்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் பில்லியன் ரைடர்ஸ்க்கான கால் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்டில் வந்து ஸ்டீல்லேயே வந்து பில் பண்ணியிருக்காங்க. அதே போல் வண்டியோட இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி கார்டு வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக பிளாக் கலரில் வந்திருக்கு. ஆனால் ஃபுட் பேக்ஸ் லேடிஸ் ஃபுட் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் தான் போடணும். ஸ்விங் அம்ல உங்களுக்கு டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும், டயரோட லைஃபும் நல்லா இருக்குங்க. இன்ஜின் போர்ஷன் இந்த பக்கம் ஃபுல்லாக பிளாக் கலர் பஜாஜ் பிராண்டிங். 6-speed கியர் பாக்ஸ் இருக்கு. சிங்கிள் லிவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்டியராக இருக்கும், அதனால சிங்கிள் லிவரோட வருது. ஓவரால் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் 2.35 lakhs வருதுங்க. ஸோ இந்த வண்டியில் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒரு 40 PS பவர், ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி. 4 டிரைவிங் மோட்ஸ், ரோட், ரெயின், ஸ்போர்ட், ஆஃப் ரோட் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் ஸ்விட்சபிளில் வந்திருக்கு. டியூவல் சேனல் ஏபிஎஸ், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் லிவர்ஸும் அண்ட் இந்த கிளச் லிவர்ஸும் பார்த்தீங்கன்னா 5-step அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜ் ஃப்ரம் பஜாஜ், நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.